ஆனா ரெகுலரா உங்க வீடியோ யூடியூப்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்ப தான் நீங்க வாட்ஸ்அப் குரூப் பேசுனீங்க தெரியும், அதனாலதான் ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய தகவல் நல்லா கொடுக்கீங்கண்ணா. ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ண போறோம்ண்ணா, ஜாயின் பண்ணி விடுங்கண்ணா, உங்க தகவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குண்ணா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன்ஃபோ ஆல் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரவீன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா, TNUSRB PC போலீஸ் எக்ஸாம் 2020 முக்கிய செய்தி. அதாவது காவலர் தேர்வு இடைக்கால தடை அப்படின்னு சொன்னீங்க, எல்லோரும் பயந்துருவோம். ஸோ எதுக்கும் பயப்படாதீங்க, கான்ஃபிடண்ட்டாக இருங்க. ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2020 December 1st, சரியா, அன்றைக்கி வந்து காவல்துறை சார்பு ஆய்வாளர் தேர்வுக்காக உத்தேச தேர்வு பட்டியல் வெளியிடப்பட்டது. ஸோ இது என்ன இடைக்கால தடை, எதுக்காக பண்ணாங்க அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா சொல்கிறதெல்லாம் புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு என்னென்னா, 2020 December 1st காவல்துறை சார்பு ஆய்வாளர் தேர்வுக்காக உத்தேச தேர்வு பட்டியல் வெளியிடப்பட்டது. ஸோ 1st பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேர்வு பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆனால் அது என்ன ஆச்சு அப்படின்னா, தமிழ் வழியில் படித்தோருக்கான இடஒதுக்கீடு செயல்படுத்துவது தொடர்பாக தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ் வழியில் படித்தோருக்கான இடஒதுக்கீடு செயல்படுத்துவது தொடர்பாக, அதாவது என்னென்னா, தமிழ் வழியில் படித்து வந்த நம்மளை மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் ஏன் வந்து இடஒதுக்கீடு அந்த செயல்பாடு வந்து ஏன் வந்து இன்னும் நடக்க மாட்டேங்குது, இதில் உங்களுக்கு என்ன சிரமம் இருக்குது அப்படின்றத தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் வந்து நம்ம மதுரை ஹைகோர்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பதில் மனு தாக்கல் செய்யணும் அப்படின்னு நம்மளோட உயர்நீதிமன்றம், அதாவது வந்து மதுரை ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து என்னென்னா, காவல்துறை சாய்பு ஆய்வாளர் தேர்வுக்காக வெளியிடப்பட்ட உத்தேச தேர்வு பட்டியலுக்கு இடைக்கால தடை. ஸோ அந்த பதில் மனு தாக்கல் வர வரைக்கும் காவல்துறை சாய்பு ஆய்வாளர் தேர்வுக்கு வந்து வெளியிடப்பட்ட உத்தேச தேர்வு பட்டியலுக்கு இடைக்கால தடை விதிக்கப்படும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னா, நம்மளோட உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ வந்து இது சில டிவி சேனல்ஸ்லேயும் வந்து நியூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதுக்காக நீங்கள் எதுவும் வருத்தப்பட வேணாம். கண்டிப்பாக பதில் மனு தாக்கல் பண்ணி திரும்பவும் அதுக்கான ப்ரொசீஜர் நடந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் இன்ஃபோ ஆல் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரவீன், நன்றி, வணக்கம்.